ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம். நீங்கள் புதுசாக புறா வாங்கி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சில மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களால் லாஃப்ட்டை விட்டு உங்கள் புறா வந்து வேறு லாஃப்ட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புதுசாக புறா வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சில டிப்ஸஸும் இந்த வீடியோவில் கிடைக்கும். நீங்கள் இப்போ புதுசாக புறா வளர்த்துட்டு இருக்கீங்க, அதாவது ஒரு ப்ரீடிங் பேராக புறா வாங்கி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அது என்ன வெரைட்டி வேணாலும் இருக்கட்டும், அந்த புறா வந்து நீங்கள் பிடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அது அழகாக இருக்குது, புறா போயிட்டு ரிட்டர்ன் நம்மளோட வீட்டுக்கே வருது, இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா புறா வளர்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம வந்து புறா வந்து அடிக்கடிக்கு பிடிச்சி பிடிச்சி விடும்போது, நம்ம புதுசாக வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பயத்தில் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அதை அடிக்கடிக்கு பிடிக்கும்போது இன்னுமே அது ரொம்ப பயந்துடும். அது பயந்துருச்சு அப்படின்னாவே அது எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்போ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடிக்கு புறாவை பிடிக்கும் போது அது ப்ரீடிங் பேராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்லே பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகும். இது இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து புறாவை பிடிக்காமல் உங்களுக்கு மேவு, அதாவது அது சாப்பிட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நீங்கள் பிடிக்கும் போது பேர்ட்ஸ் வந்து வாமிட் எடுத்துடும், அதாவது தண்ணி வந்து அதிகமாக குடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாமிட் எடுத்துடும். சில பேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே வலிக்கும், வாமிட்டும் எடுத்துடும். இந்த மாதிரி வந்து புறாவை பிடிக்கிறது வந்து கரெக்டாக பிடிங்க. அப்படி பிடிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா லாஃப்ட் உள்ள புறா போயிட்டு பின்னாடி பிடிங்க. வெளியே எங்கேயாச்சும் இருக்கும் போது டேப் அடிச்சிருப்பீங்க, இல்லை முடிய கட் பண்ணி விட்டுருப்பீங்க, இந்த மாதிரி டைமில் வெளியே இருக்கும்போது பிடிக்காதீங்க. அதை வந்து லாஃப்ட் உள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறமா புறாவை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்படி கீழே இருக்கும்போது பிடிக்கும்போது நம்மளால் கரெக்டாக பிடிக்க முடியாது. நீங்கள் வாழை பிடிச்சிடலாம், வாழை பிடிக்கும்போது அதை பறக்க தான் ட்ரை பண்ணும். பயத்தில் பறக்க ட்ரை பண்ணும்போது நீங்கள் வாழை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வாழ் வந்து பிச்சுட்டு வந்துடும், பிச்சுட்டு வந்துச்சுனா அப்படின்னாலும் அது ரொம்பவே ஒழிக்கும், பயப்பட ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் வந்து ஒரு சிக்ஸை வாங்கி வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களோட லாஃப்ட்டு வந்து பழகிடலாம். ஏன்னா சிக்ஸுன்ற போது மற்ற எதுவும் எங்கேயும் தெரியாது, உள்ளேருந்து வெளியே வருது. அதாவது ஒரு 10 டேஸ் வெளியே வந்து பறக்கக்கூடிய சிக்ஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் ஸ்டே படித்து விட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாகவே வந்து பழகிடும். இதே நீங்கள் ரொம்ப சிக்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த சிக்ஸுக்கு உங்களால் ஃபுட்டு கொடுக்க முடியும், அதாவது உங்களுக்கு கரெக்டாக ஃபுட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ரொம்ப சின்னசாக அதாவது ஃபுட்டு எடுக்க முடியாத சிக்ஸாக வாங்குங்க, இல்லைனா அந்த மாதிரி வாங்காதீங்க. கரெக்டாக உங்களால் ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படின்னா அதோடய வாய் வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாய் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் ஆயிரும். அதனால் உங்களால் கரெக்டாக ஃபுட்டு கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ரொம்ப சின்ன சிக்ஸாக வாங்கலாம். இதே நீங்கள் சிக்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னா பறக்க விடுறது தான், நீங்கள் பறக்க முடியாத சிக்ஸை வந்து நீங்கள் தூக்கி தூக்கி பறக்க ட்ரை பண்ண பறக்க விடும்போது அது வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதோடைய கால் வந்து அடிபட்டுரும். கால் மட்டும் அடிபட்டுச்சு அப்படின்னா நொண்டியை மட்டும்தான் இருக்கும், அதாவது கால் வந்து ஊனமாக தான் இருக்கும், அது க்யூர் ஆயிரும், ஆனால் லேட் ஆகும் க்யூர் ஆயிரும். இதே நீங்கள் வந்து காலுக்கு அடிபடாமல் தூக்கி விடும்போது வேறு எங்கேயாச்சும் நெஞ்சோ இல்லை எல்லாம் சில இடம் அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுலேயே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் புறா வந்து தூக்கி சிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதான் பறக்கிற வரைக்கும் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து நல்லா பழகிட்ட பின்னாடி நீங்கள் அதை பறக்க விட்டு பார்க்கலாம், இல்லை பிடிக்கலாம். நல்லா உங்ககிட்ட பழகிருச்சு அப்படின்னா நீங்கள் பறக்க விட்டு பார்க்கலாம், பிடிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், புறா வந்து போகாது. அதாவது உங்ககிட்ட ஒரு டைம் எக்லே பண்ணிருச்சு அப்படின்னாவே புறா வந்து பயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்கள் இதே ப்ரீடிங் பேர், அதாவது நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஃபேன்சியாக இருக்கட்டும், ரேசிங்காக இருக்கட்டும், இல்லை நார்மலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஒரு புறா பழகிற வரைக்கும் ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஷெல்டர், அதாவது அதோட கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பூனையோ பாம்போ எதுவுமே போகாத மாதிரி இருக்கணும். ஏன்னா பூனையோ பாம்போ உள்ளே போயிடுச்சு அப்படின்னா புதுசாக வளர்க்கும் போது இதே வந்து இன்னும் வந்து ரொம்பவே பயத்தை உண்டாக்கும், புறா வந்து உங்களோட லாஃப்ட்டை விட்டு வேறு எங்கேயாச்சும் போகிறதுக்கு மட்டும்தான் பார்க்கும். அதனால் ஷெல்டர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நல்ல ஒரு மிக்சிங் ஃபுட்டாக கொடுங்க. பழகிற வரைக்கும் நார்மல் ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னா பழகிற வரைக்கும் நீங்கள் மிக்சிங் ஃபுட்டாக கொடுத்துட்டு இருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரிசி கோதுமை இது ரெண்டும் போட்டிங்க அப்படின்னா கூட போதும் தான், அது வந்து எங்கேயும் போகாது. ஏன்னா நார்மல் ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா லாஃப்டானே இருக்கிறத விட வெளியே பறந்து போய் சாப்பிட்றது தான் ரொம்பவே லைக் பண்ணும். ஓகேங்களா? இதே நீங்கள் புதுசாக புறா வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டிசீஸ் வந்த பேர்ட்ஸை வாங்காதீங்க. அப்படி டிசீஸ் வந்த பேர்டை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பேர்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட ஆல்ரெடி புறா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிசீஸ் வந்த பேர்டை வாங்கிட்டு வந்து அதோட ஒன்றா இருக்க வைக்கும் போது மற்ற புறாங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நோய் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டிசீஸ் வந்த பேர்டை உங்களுக்கு சும்மா கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பேர்டு கூட ஒன்றா விடுங்க. ஓகேங்களா? இல்லைனா விடாதீங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 200 ப்ரைஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு 100 கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படி அது வந்து க்யூர் பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 100 லாஸ் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது டெத்தாயிரும் தெரியும், அதனால உங்களுக்கு வந்து 100 கொடுக்கலாம். நீங்கள் அப்படி வாங்கும் போது உங்கள்கிட்ட அந்த 100 பார்த்திங்க அப்படின்னா லாஸ் தான் ஆகும், உங்களுக்கு எந்த விதத்துலையும் அது லாபமாக ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல
ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பேர்டை வாங்குங்க. சிக்ஸ் வாங்கினாலும் சரி, ப்ரீடிங் பேர் வாங்கினாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்லா ஷெல்டர் இருக்கணும், நல்லா பழகிற வரைக்கும் மிக்சிங் ஃபுட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய லாஃப்டை விட்டு புறா வந்து வேறு எங்கேயும் போகாது. ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.